ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலக்கல் குடும்ப ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நமக்கு அதுக்குள்ளே போகலாம் ரெண்டு நாள் ஷீர் வச்ச பொருளெல்லாம் கொடுக்கணும்னு என்ன தோபா வந்துக்கிட்டே சொல்லியிருந்து ஒரு பொடுப்பு இல்லாமல் இருக்கா ரெண்டு நாள் ஆவிட வந்து கொடுக்கணும்னு தோணுதா பாரா நானும் நேரத்தே வந்து கொடுப்பான்னு நினச்சிட்டே இருந்தேன்

ആ ചമ്മന്തിരി സമ്മന് വാങ്ങി താരം ഇനി രണ്ട് നാളെ ആവത് അവരുളേയും വാങ്ങി താരം എത്തി പാകവേ ഇല്ല എമേ കേടി എന്നോ ഇതാ നല്ല ഇതേ മേടിക്കുവാനും അതിനാൽ തന്നെ ഉള്ള കൂടെ കിളമ്പി വന്നിരിക്ക ஏதோ பொருள் வந்தாவணும் இல்லைனா அவள் மாவளை கூட்டிகிட்டே வீட்டுக்கு போகணும் ஏதோ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கால வரட்டு கேட்போம் வாங்கி தந்துடுவாத்த எங்கே வாங்கி தந்துடுவா இப்படி தான் கல்யாணத்துல சொல்லிட்டு இருந்தா வாங்கி தரவா இப்படி நாளாக்கிட்டே இருக்க மாட்டா நேற்றே பொருளெல்லாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பா இன்னைக்கு வரைக்கும் இந்த பக்கம் கூட வந்து எட்டி பார்க்கவே இல்லை சீக்கிரமா அவளை என்ன ஏதுன்னு போன்னு போயிட்டு கேளு ரோஷா கேட்க தானா வருவான் தான் நான் நம்பியேன் என்ன மறு கூட கூட கூப்பிடலையே அதனால வாரட்ட பொறுமை கேட்போத்த அவ ரெண்டு நாள் சொன்ன ரோஷா அவ சொன்ன ரெண்டு நாள் நேரத்தே முடிஞ்சிட்டு இன்னைக்கு ஒழுங்கா பொருளை கொண்டு வந்து கொடுத்தாதான் அவன் மவளே இந்த வீட்டில் இருப்பா இல்லைனா அவள் வீட்டுக்கு போயிடுவா சொல்லிட்டேன் நீ என்ன அவளுக்கு பயப்படுறியோ ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேளு அவளுக்கு போன போட்டு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு ம் சரியத்தான் போன் போடி

சைலண்ட்ல போட்டாச்சு ஆனாலும் உள்ளே கால் வந்துகிட்டே இல்லை கிடக்கு பேசாம சிச்சு ஆஃப் பண்ணி போட்டேன்னே என்ன பெரிய தொல்லையாக தான் இருக்குது வீடு கொஞ்சம் தள்ளியாக இருந்தில்ல இப்போ பக்கத்தில் இருக்கிறது பெரிய தலைவலியாக தான் இருக்குது எனக்கு என்ன பண்ணி தொலைக்கினே தெரிய மாட்டேங்கி போனிருக்குல்ல நேரில் வந்துருவா ஏ அம்மா அம்மா ஒன்றும் இல்லாத மாதிரி தான் ரொம்ப பண்ணியாவே நேற்று தானே வந்திருக்கு ரெண்டு நாள் டைம் கேட்டேல்ல ரெண்டு நாள் கேட்டாலும் ரெண்டு நாள் போட்டேன்னு முடியாதுல அதுக்குள்ளே போனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது போனை எடுக்கவே கூடாது ஒரு தீ போடுவோம்

ஏக்கா அப்படிலாம் இல்லக்கா எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருந்தா நான் தனியா தான் இருந்திருப்பேன் நேரத்துக்கு திடீர்னு எதிர்பார்க்காம நடந்த தான் இவ்வளவு நாள் உன் கூட இருந்தேன்கா முறைப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா நானும் எப்பயோ தனியா போயிருப்பேன்கா இனியோ நம்ம ஒன்னாவே இருந்தோம்னா சரி வராதுக்கா ஓ மகளும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வருவாவ என் மகள மர்மோன வந்தாச்சினா உன்னிதிக்கு தூர போடுவேன் சொன்னனோ இங்கே இரு என் கூட தான சொன்னேன் இனி நீங்க எல்லாம்

எக்கா தம்பி வேணும் நினைச்சினா வாக்கா இல்லனா வராண்டா இங்கே இரு ஏமா நீங்களும் மட்டும் இப்படியே செண்டிமெண்ட் சொல்லி அடிங்க ஏமிய நான் எத்தனை செண்டிமெண்ட்ல அழுதாலும் உங்களுக்கு கேட்காது இன்னைக்கு நான் எப்படி ஜாம் வாங்கி கொடுத்தேனே அழுதிட்டு உட்கார்ந்திருக்கே எனக்கு யார் உதவி செய்ய வா சொல்லு கா என்ன கொஞ்சம் டைம் கேளுக்கா கா உடனே எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லு அவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க நம்ம என்ன வாங்கி கொடுக்காமலயே இருக்க போறோம் ஒரு ஆறு மாசத்துல நான் அப்படியே காசு ரெடி பண்ணி தாருங்க அது வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்லு బాక నేరం మాది పోయి పాలు కాచిట్టు ఉందిలా నైన్ దార వర తేదీటే ఇరుపా పెరియ కాలం అరేంజ్ చేయ కావాలి వేరే వందరుపా వాక పోలా వీట్లే నెల రోసపు ఉండాల వందరు అప్పుడే తంబి వీటికి పెట్టు మది ఎత్తుకు రాతకి అంగే చాప్టిట్ మెదువ వరకు చారి దంబి బారే హ్మ్ సరికా వా పోలా నైనా వా మామ వీటికి வரலாம் நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் யார் என்ன சொல்லுவாங்களா நீ ஒன்றும் வருத்தப்படாத

ம் சரி மாமி நான் காலையில் வீட்டை கழுவிட்டு பால் காய்க்க போகிறேன் வாங்கன்னு சொன்னேன் இவ்வளோ நேரம் இருக்குது இன்னும் வரவே இல்லைக்கா அதான் என் புருஷன் திரும்பவும் கூட போயிருக்காரு இனி வந்தாலும் வருவா தம்பி கூடியாவல்ல ஆமாம் சித்தி நானும் இருக்கேன் என்ன எல்லாரும் ஓஹோ பாலை காக்க ஆரம்பிச்சச்சு அன்னி வாங்கனி இப்போ தான் பாலை அடுக்கல வச்சிருக்கு ஆபரேக்கு என்ன கூவுடான நீங்க விலை காக்க வேண்டியதானே நான் அப்ப என்ன நல்ல நேரா பேர்மேனே நான் தான் வைக்க சொன்னேன் இப்போ காத்திட்டு போடா அதுல என்ன தப்பு இருக்கு ஆமே பெரிய தொண்ட வீடு வாங்கிடவே நேர பாலை காக்கக் நேர் மாட்ட கိုက်ப்பவே வாட வீடு தான் அண்ணி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ நீங்கள் நிற்கலாம் நீங்களே இங்கே நில்லுங்க அண்ணி எங்கள் அக்கா உங்களுக்கு கால் வலிக்குமே இருந்தால் போய் உட்கார சொன்னேன் அம்மா இவ்வளவு சின்ன பாத்திரத்துல கக்கிதியே பால் பத்துமா என்ன எங்க அக்கா வேற வந்துட்டாலாம் பால் என்ன பாயசம் மாதிரி ஊத்தி கிளாஸ் கிளாஸ் குடிக்க போறியே ஆளுக்கு ஒரு கிளாஸ் சொட்ட சொட்டால குடிச்ச போறோம் ஏமோ மைனா பால்னா ரெண்டு கிளாஸ் குடிப்ப நானோ ரெண்டு மூணு கிளாஸ் குடிப்பேன் பையனாண்டி